ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேற்று வார்த்தைக்கு நானும் சோரும் இணைந்து ஜெபிக்கும்போது கர்த்தர் அருமையான வசனத்தை காண்பித்தார். வாசிக்கிறேன் மத்தேயு புஸ்தகம் 5:7. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆமென். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான காரியம். ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு குணம் இரக்க குணம். ஏழைகளை பார்த்தா இறங்கணும், விக்கற்றவரை பார்த்தா இறங்கணும், பிச்சைக்காரர்களை பார்த்தா இறங்கணும், அனாதரை பார்த்தா இறங்கணும், ஊழியக்காரரை பார்த்தா இறங்கணும், வியாதியஸ்தரை பார்த்தா இறங்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த சுபாவம் ரொம்ப முக்கியம். இறக்கும் குணம் இருந்தீங்கன்னா நீங்கள் இறக்கம் பெறுவீர்கள். நீங்க இறக்கங்களின் பிதாவரிடத்திலிருந்து இறக்கத்தில் ஐஸ்வர்ய கத்தெடுத்து உங்களுக்கும் இறக்கம் கிடைக்கும். இறக்கம் பெறுவது ஒரு பெரிய பாக்கியம். வேத சொல்லுகிறது இறக்க குணவங்களும் பாக்கியவானா, என்ன பாக்கியவானா, அவர்கள் இறக்க பெறுவார்கள். தேவனிடத்தில் இறக்க பெறுவது பெரிய பாக்கியம். வேதத்துல யாரு மேலாம் கத்தர் இறங்கினாலும் அவளுக்கெல்லாம் அற்புதம், அவளுக்கெல்லாம் மாற்றம், அவளுக்காக உயிர் வீச்சு, அவளுக்காக ஆசை. குருடருக்கு இறங்கினார், பார்வை கிடைத்தது. குஷ்டருக்கு இறங்கினார், சுகமானார்கள். கானானஸ்திக்கு இறங்கினார், விடுதலை பெற்றார். கர்த்தர் யாருக்கெல்லாம் இறங்குறாரோ அவருக்குள்ள சுகம், விடுதலை, அற்புதம். உனக்கும் இறங்க வேண்டும் என்று சொன்னார். இறக்க குணமா இருக்க பிரயாசப்படுங்கள், இறக்க குணம் உள்ளவர்கள் பாக்கியவான். பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பரலோக பிதா, அருமையான காலத்தில் இறக்க குணம் உள்ளவர்கள் பாக்கியம் எழுதப்பட்டிருக்கிறது. யாரையெல்லாம் இப்பொழுது தாங்க இறக்க குணத்தை பெற வேண்டும் விரும்புகிறார், அவர்கள் கடின இருதயலாம் மாறி எல்லார் மேல இறக்கத்தை வெளிப்படுத்தி இறக்க குணமுள்ளவர்களாய் மாறி தேவரத்து இறக்கத்தை பெற்று ஆசீர்வதிக்கப்பட பிரார்த்தி. ஒரு பாக்கியவானா பாக்கியவாதியா மாற உதவி நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். தேவரத்து இறக்கம் பெறுவீர்கள். God bless you.